வகுப்பு கணித பாடத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். முன் வகுப்பில் தந்த அனைத்து செயல்பாடுகளும் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. தொடர் செயல்பாடாக தரப்பட்ட செயல்பாட்டிற்கும் விடை கண்டிருப்பீர்கள். உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி வச்சிங்களா? 75 நோட்டு புத்தகத்துடன் 72 நோட்டு புத்தகங்களை சேர்த்த போது 147, 35 பேனாக்களுடன் 100 பேனாக்களை சேர்த்த போது 135 பேனாக்களும், 55 பென்சில்களுடன் 125 பென்சில்களை சேர்த்த போது 180 உங்களுக்கு தொகையாக கிடைத்திருக்கும். தொகை கண்டுபிடித்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகள். அம்முவுக்கு அவளுடைய அப்பா 175 ரூபாய் கொடுத்தார். 156 ரூபாய்க்கு அறிவியல் மலர் வாங்கினாள். அப்படி என்றால் அம்முவனுடைய கையில் மீதி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா? அம்முவிற்கு அப்பா கொடுத்த தொகை 175 ரூபாய். அறிவியல் மலர் வாங்க 156 ரூபாய் அம்மு செலவிட்டாள். அப்படி என்றால் அம்முவின் கையில் உள்ள மீதி தொகை எவ்வளவு? இந்த மொத்த தொகை எவ்வளவு? 175. அறிவியல் மலருக்காக கொடுக்கப்பட்ட தொகை 156. அப்படி என்றால் அம்முவினுடைய கையில் மீதி இருக்கக்கூடிய தொகையை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். எப்போதுமே பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வழிகள் எழுதி மட்டுமே நம்ம செய்ய வேண்டும். அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கான வழிமுறை எழுதலாமா? எழுதி பாருங்க. முதல்ல என்ன எழுதணும்? அம்முவின் கையில் இருந்த மொத்த தொகை எவ்வளவு? 175. எழுதுங்க நோட்டு புத்தகத்துல. எழுதிட்டீங்களா? அடுத்தது என்ன எழுதலாம்? அறிவியல் மலருக்காக கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? 156. அப்படி என்றால் அம்முவின் கையில் உள்ள மீதி தொகை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணுமா? அம்முவனுடைய கையில் இருக்கக்கூடிய மீதி தொகைக்கான என்ன செய்ய வேண்டும்? மிகவும் சரியா சொன்னீங்க. அதாவது அம்முவனுடைய கையில முதல்ல எவ்வளவு ரூபாய் இருந்ததோ அதிலிருந்து அறிவியல் மலருக்காக கொடுக்கப்பட்ட தொகையை எடுத்து மாற்ற வேண்டும். எடுத்து என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். அதாவது கழிக்க வேண்டும். 175 156 என்ற தொகையை நம்ம என்ன செய்யணும்? கழிக்க வேண்டும். இப்ப நம்ம கழிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? 175 156 எப்படி கழிக்கலாம்? முதல்ல நம்ம 175 பிரிக்கலாம். எவ்வாறு பிரிக்கலாம்? ஒன்றுகளாகவும் பத்துகளாகவும் நூறுகளாகவும் பிரிக்கலாம். பிரிக்கலாமா? இப்ப நோட்டு புத்தகத்துல 175 பிரித்து எழுதுங்க பார்ப்போம். எழுதிட்டீங்களா? வாசிங்க. அத மிகவும் சரியா சொன்னீங்க. அதாவது 100, 170, 5. அதாவது 100 கூட்டல் 70 கூட்டல் 5. 100 7 பத்துகளும் 5 ஒன்றுகளும். மிகவும் சரி. 175 இட மதிப்பின் அடிப்படையில் பிரிக்கலாம். 100 கூட்டல் 70 கூட்டல் 5. 100 7 பத்துகள் 5 ஒன்றுகள்.
அடுத்து 156 ஐ இதே போன்று பிரித்து எழுதலாமா பிரித்து எழுதுங்கள் பாப்போம் ஆ 100 கூட்டல் 50 கூட்டல் 6 அதாவது 100 5 பத்துகள் 6 ஒன்றுகள் மிகவும் சரியா எழுதுனீங்க இட மதிப்பின் அடிப்படையில் 156 ஐ பிரிக்கலாம் 100 கூட்டல் 50 கூட்டல் 6 ஒரு 100 5 பத்துகள் 6 ஒன்றுகள் இதே மாதிரி உங்க நோட்டு புத்தகத்துல எழுதி இருப்பீங்க இல்லையா இங்க பாருங்க பிரித்து எழுதி இருக்கத பாத்தீங்களா இனி பெரிய கூட்டத்திலிருந்து இந்த எண்ணை பிரித்தெடுக்கலாம் பிரித்தெடுக்கலாமா அதாவது எடுத்து மாற்றலாம் முதல்ல ஒன்றுகளை பாருங்க மேல இருக்கக்கூடியது 5 கீழ இருக்கக்கூடிய எண் 6 எப்பவுமே பெரிய கூட்டத்திலிருந்து தான் நம்ம சிறிய கூட்டத்தை எடுத்து மாற்றணும் இங்க இருக்கக்கூடியது எந்த எண் பெருசு கீழே இருக்கக்கூடிய எண் தான் பெருசு மேல இருக்கக்கூடிய எண் சிறிய எண் அப்படி என்றால் எப்படி எடுத்து மாற்றுவது பெரிய எண்ணா இருந்தா தானே நம்ம அதில இருந்து எடுத்து மாற்ற முடியும் இப்போ எடுத்து மாற்றக்கூடிய எண்ணை விட சிறிய எண்ணாக உள்ளது அப்ப என்ன செய்யலாம்னா இந்த அருகில் இருக்கக்கூடிய எண்ணை பாத்தீங்களா பத்துகளினுடைய ஸ்தானத்தை பாருங்க எவ்வளவு பத்துகள் இருக்காங்க ஆ 7 பத்துகள் அதாவது 70 இங்க இருக்கு இங்க இருந்து ஒரு 10 5க்கு கடனா வாங்கலாமா 7 10 இருந்து ஒரு 10ஐ 5க்கு கொடுக்கலாம் 7 10 இருந்து ஒரு 10 எடுத்தா எவ்வளவு ஆகும் இந்த 70 60 ஆகும் இங்கு 5 10 சேரும்போது 5 உடன் 10 சேர்ந்தால் 10ம் 5ம் 15 ஒன்றுகள் இங்கு 15 ஒன்றுகளும் ஆகும் இப்போ கூட்டம் பெருதா இருக்கு கீழ இருக்கக்கூடிய எண்ணை விட மேல் இருக்கக்கூடிய எண் பெருசாயிருச்சு இப்போ பெரிய கூட்டத்திலிருந்து சிறிய கூட்டத்தை எடுத்து மாற்றலாமா இப்போ சொல்லுங்க 15 ஒன்றுகளிலிருந்து 6 ஒன்றுகளை மட்டும் எடுத்து மாற்றினால் மீதி இருக்கக்கூடியது எவ்வளவு மிகவும் சரி அதாவது 10ம் 5ம் இருக்குது இல்லையா 10ம் 5ம் இருக்குது அதுல நம்ம 6 ஒன்றுகளை எடுத்து மாற்றினால் மனக்கணக்காவே சொல்லலாம் எவ்வளவு 9 மிகவும் சரி அப்ப இங்க நம்ம இப்போ நம்ம 9 னு எழுதுறோம் எழுதிட்டீங்களா இனி அடுத்து பாருங்க 10னுடைய ஸ்தானத்துக்கு வரலாமா மேல் இருக்கக்கூடிய கூட்டத்தின் 10னுடைய கூட்டம் எவ்வளவு 6 கூட்டங்கள் சேர்ந்து 60 என்ற எண் மேலே இருக்கு கீழ இருக்கக்கூடிய எண் 5 10கள் சேர்ந்த கூட்டம் அதாவது 50 மேல் இருப்பது பெரிய எண் கீழ இருக்கிறது சிறிய எண் பெரிய கூட்டத்திலிருந்து தான் சிறிய கூட்டத்தை எடுத்து மாற்ற முடியும் இப்போ 60 இருந்து 50 எடுத்து மாற்றினால் 60 இருந்து 50ஐ எடுத்து மாற்றினால் மீதி எவ்வளவு இருக்கும் 10 மிகவும் சரி இங்க 10 எழுதலாமா இந்த கூட்டல மறந்துட கூடாது
ஒரே எண்களை கழித்தால் 100 ல இருந்து 100 போனா ஆ நம்ம முதல்லயே நம்ம சொன்னோம் இல்லையா 100 ல இருந்து ஒரு 100 ரூபாய் கையில இருக்கு இந்த 100 ரூபாயை நம்ம எடுத்துக்கிட்டா 0 இங்க எவ்வளவு 0 இங்க இருக்க கூடிய 0 எழுதணுமா 0 சரி இனி சொல்லுங்க பாப்போம் விடை எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்ச எல்லா நண்பர்களும் உங்க நோட்டு புத்தகத்துல விடை எழுதி வைங்க இப்ப கிடைச்சதா அம்முவின் கையில் இருக்க கூடிய மீதி தொகை எவ்வளவு சத்தமா சொல்லுங்க அதாவது பூஜியத்தை நம்ம சேர்த்துக்க முடியாது மறுபடி மீதி இருக்க கூடிய இந்த 10 உடன் 9 ஒன்றுகளை சேர்த்தால் தொகை எவ்வளவு எழுதுனீங்க ஆ 19 மிகவும் சரி எல்லாரும் நோட்டு புத்தகத்துல எழுதிட்டீங்களா அப்போ 175 ல இருந்து 156 ஐ எடுத்து மாற்றினால் மீதி அம்முவின் கையில் உள்ள தொகை எவ்வளவு 19 எழுதிட்டீங்களா 175 ல இருந்து 156 ஐ எடுத்து மாற்ற வேண்டும் அதாவது கழிக்க வேண்டும் ஒன்றினுடைய இடமதிப்பை பாருங்கள் சிறிய கூட்டத்திலிருந்து பெரிய கூட்டத்தை எடுத்து மாற்ற முடியாது எனவே சிறிய கூட்டத்தின் அருகில் உள்ள 10 களிலிருந்து ஒரு 10 கடனாக வாங்கப்படுகிறது 7 10 களிலிருந்து ஒரு 10 5 ஒன்றுகளுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி என்றால் 7 10 கள் 6 10 களாகவும் 5 1 கள் 15 1 களாகவும் மாறும் 15 1 களிலிருந்து 6 1 களை எடுத்து மாற்றினால் மீதி 9 1 கள் 6 10 களிலிருந்து 5 10 களை எடுத்து மாற்றினால் மீதி 1 10 இந்த 100னுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எண்கள் இரண்டும் ஒரே எண்கள் அதனால் மதிப்பு 1லிருந்து 1 கழித்தால் 0 விடை 19 அம்மு தன் கையில் உள்ள 250 ரூபாயுடன் கடைக்கு செல்கிறார் 235 ரூபாய்க்கும் பொருட்களை வாங்கினாள் அப்படி என்றால் மீதியாக கடைக்காரர் எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பார் முதல்ல நம்ம ஒரு கணக்கு எளிமையா செஞ்சு முடிச்சோம் இல்லையா இந்த கேள்விக்கு நீங்களே தனியா விடை கண்டு பாருங்க விடை காண நீங்க தயார் தானே எளிமையான செயல்பாடு வழி எழுதி நீங்களே செயல்பாடுக்கான தீர்வு கண்டு பாருங்கள் விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி உங்களுக்கு கிடைத்த விடை எவ்வளவு சத்தமா சொல்லுங்க ஆ 15 ரூபாய் அதாவது அம்முவிற்கு கடைக்காரர் மீதியாக கொடுத்த தொகை 15 ரூபாய் சரி நீங்க கண்டுபிடித்த விடை சரியானு பார்க்கலாமா முதலில் நாம் செயல்பாட்டுக்கான வழிகளை எழுதலாம் அம்முவின் கையில் இருந்த மொத்த தொகை 250 ரூபாய் பொருட்கள் வாங்க செலவிட்ட தொகை 235 ரூபாய் அம்முவிற்கு கடைக்காரர் கொடுத்த மீதி தொகை எவ்வளவு இந்த தொகை சரியா அப்படிங்கறத பார்க்கலாம் அம்மு தன் கையில் வைத்திருந்த மொத்த தொகை 250 ரூபாய் கடையில் செலவிட்ட தொகை
சேர்த்து பார்த்தால் அம்மு கடைக்கு கொண்டு சென்ற தொகை கிடைக்க வேண்டும். இத சேர்த்து கூட்டி பாருங்க, தொகை எவ்வளவு கிடைச்சது? 5 5 10. 10 ஒன்றினுடைய இடமதிப்பை நம்ம எடுத்து எழுதியாச்சு. 10 இருந்த எண்ணை 10 ஸ்தானத்துக்கு கொண்டு வரலாம். ஒன்றினுடைய இடமதிப்பில் இருந்த எண்ணை நம்ம எழுதிட்டோம், 10 இடமதிப்பில் இருந்த எண்ணை 10 இடத்தில் எழுதிட்டோம். இனி 10 இடமதிப்பில் இருக்கக்கூடிய எண்களை எல்லாம் கூட்டுங்க. 1 3 4 4 1 5. இந்த 2 அப்படியே எடுத்தீங்க எழுதலாமா? கூட்டுவதற்கு எந்த எண்ணுமே இங்கே இல்லை, அதனால இந்த 2 எடுத்து இங்கே எழுதலாம். தொகை எவ்வளவு கிடைச்சது? 250 ரூபாய். அதாவது அம்மு கடைக்கு கொண்டு சென்ற மொத்த தொகை கிடைத்தது. அப்ப நம்ம கண்டுபிடித்த விடை சரிதானே? இரண்டு எண்களை கழிக்க நமக்கு தெரியும். கழித்து கிடைக்கக்கூடிய விடை
சரிதானா அப்படிங்கறத சோதிப்பதற்கான ஒரு முறை இங்க இப்ப சொன்னே இல்லையா இனி நீங்க செய்யக்கூடிய அனைத்து கழித்தல் செயல்பாட்டையும் விடை சரிதானா அப்படிங்கறத இந்த முறையிலேயும் உங்களால தனியாவே சோதிச்சு பார்க்க முடியும் அம்முவின் பள்ளியில் நூலகத்திற்காக மற்ற வகுப்புகளிலிருந்து கிடைத்த அன்பளிப்புகள் பட்டியலாக தரப்பட்டுள்ளன பட்டியலை பூர்த்தி செய்ய அம்முவுக்கு நீங்களும் உதவுங்கள் வகுப்பு அன்பளிப்பு தொகை மாணவர் பிரிவு மாணவியர் பிரிவு என பட்டியல் தரப்பட்டுள்ளன ஒன்று முதல் நான்கு வரையிலான வகுப்புகளில் சேகரித்த அன்பளிப்பு தொகைகள் தரப்பட்டுள்ளன மாணவர் மாணவியர் பிரிவில் சேகரித்த தொகைகளை எடுத்து மாற்றி மற்றுள்ள தொகைகளை கண்டுபிடிக்கவும் எடுத்துக்காட்டாக வகுப்பு ஒன்றில் அன்பளிப்பு தொகை சேகரித்தது 641 மாணவர்கள் தந்த அன்பளிப்பு தொகை 379 மாணவியர் தந்த தொகையை கண்டுபிடிக்கவும் அம்முவின் வகுப்பு மாணவர்கள் பள்ளிக்காக உதவித்தொகை சேகரிக்க தொடங்கினர் 436 ரூபாய் மொத்தமாக கிடைத்த தொகையாகும் மாணவர்கள் 248 ரூபாய் தந்திருந்தனர் அப்படியென்றால் மாணவிகள் சேர்த்து தந்த தொகை எவ்வளவு செயல்பாட்டுக்கான தகுந்த வழிமுறைகளை எழுதி மட்டுமே விடை காண வேண்டும் தவறின்றி செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்றைய வகுப்பில் தந்த செயல்பாட்டை தவறின்றி செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீர்கள் இந்த செயல்பாடோடு தொடர்பு படுத்திய அதிகப்படியான செயல்பாடுகள் வகுப்பில் தரப்படும் அதையும் முயற்சி செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள் மீண்டும் அதிகப்படியான செயல்பாடுகளோடு அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்